ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் வின் அப்படின்ற புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி தான் நான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எல்லோரும் கதைக்குள்ளே போகலாம். ஒரு கோழியோட கூட்டில் வந்து ஒரு பறந்து வந்து முட்டை இட்டுருச்சுங்களாமா. பறந்து அப்படின்னா ஈகிள், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த முட்டை வந்து பொறிஞ்சிடுச்சான். அந்த பறந்து தான் ஒரு காட்டு கோழி குஞ்சு அப்படின்ட்டு நினச்சி வளர்ந்துட்டு இருந்ததான். அங்கேயே அந்த கோழி குஞ்சு செஞ்சது எல்லாமே வந்து இந்த பறந்தும் வந்து செஞ்சுதுங்களாமா. கோழி குஞ்சு என்ன செய்யும், விதைகளை வந்து தேடி மண்ணை வந்து புரண்டிச்சான். இதுவும் அதே மாதிரி செஞ்சிச்சான். அது கொக்கரிச்சு தான், அதே மாதிரி இதுவும் பண்ணிச்சான். கோழி குஞ்சு வந்து சில அடிகள் மேலே வந்து பறக்க முடியாது அதால் இல்லையா. அது கொஞ்சம் அடி பறந்தோடனே இதுவும் அதே மாதிரி வந்து பறக்க ஆரம்பிச்சு தான். ஆனால் அது என்னென்ன செஞ்சுதோ அது எல்லாத்தையுமே வந்து இது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு இருந்து தான். ஒரு நாள் அது வந்து வானத்தில் வந்து ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு பறந்து வந்து பறந்துட்டு இருந்ததை வந்து பார்த்துச்சாமா. அது அந்த கோழி குஞ்சுக்கிட்ட என்ன கேட்டுச்சான், அந்த அழகான பறவை ஒன்று பறக்குதே அதோடய பேர் என்ன அப்படின்ட்டு கோழி குஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டுச்சான். அது என்ன சொல்லிச்சான், அது வந்து தண்ணிகர் இல்லாத ஒரு பறவை, ஆனால் நீயோ வந்து ஒரு சாதாரண கோழி குஞ்சு, அது வந்து அது போல் பறக்க உன்னால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சாமா. அந்த பறந்து என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டு என்ன பண்ணிச்சு, அது வந்து நம்மளாலேயும் இந்த மாதிரி வானத்துலலாம் பெரிய லெவலில் பறக்க முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு தன்னோட மைண்ட் செட்டை வந்து அதை மாற்றிட்டு நம்மளால் இப்படி தான் இருக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லி அது வாழ ஆரம்பிச்சிருச்சான். உண்மையை வந்து உணர்ந்து அது என்ன பண்ணும்போது அதுக்கோட வாய்ப்பு அதோட திறன் எதையுமே வந்து அது வந்து இல்லாததுனால அது என்ன பண்ணிச்சு, திருப்பி ஒரு சாதாரண கோழி குஞ்சியாகவே வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கடைசியில் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தும் போயிடுச்சான். அதாவது இதோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறுறதுக்கான அனைத்து சக்தியோட தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம வளர்ந்து வர சூழலில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டுடுறோம் அந்த பறந்து மாதிரி. அதாவது நம்ம நம்மளை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது ஐ கேன் டூ இட் அப்படின்ற நம்பிக்கையை வந்து நம்ம வந்து நம்ம மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் நம்மளால் வந்து ஈஸியாக சாதிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.